in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லை தீவிலிருந்து ஷர்மிளன். என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவில் இன்று நான் உங்களுக்கு வழங்கவிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவானது சதுரங்கம் தெரிந்தவர்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளவதாக இந்த வீடியோ அமையும். அதாவது சதுரங்கம் தெரிந்தவர்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு இசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் நுழையலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள், இது வந்து டெமியானோ டிவென்ஸ் என்ற செஸ் ஓப்பனிங் இருக்கின்ற இந்த ரிக்ஸ் அண்ட் ரேப்பை உங்களுக்காக முழுக்க முழுக்க தமிழிலே வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இதுக்கு என்ன பேருண்டா, கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோவான் கேம் என்று அழைக்கப்படும். பதிலுக்கு நைட் நகர்த்தப்படுகின்றது ஒயிட். இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். இப்போ இந்த நைட்டானது பிளாக் சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக F6. ஓகே, இப்பொழுது இங்கே F6க்கு சிப்பாய் தள்ளப்பட, இதுக்கு என்ன பேர் என்றால் டெமியானோ டிவென்ஸ் என்று தான் இதை அழைப்பார்கள். ஓகே, இதெல்லாம் புக் மூவ் தான். அடுத்த நகர்வாக என்ன செய்கிறது என்றால் ஒயிட் சனுடைய குதிரையை தியாகம் செய்கிறது, சாக்ரிஃபைஸ் செய்கின்றது. பாருங்கள், ஒயிட் நைட், நைட் கிராஸ் E5. ஓகே, இப்பொழுது பிளாக் என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய சிப்பாயினால் இந்த குதிரையை கட் பண்ணுகின்றது. இதுக்கும் புக் மூவ் தான். இப்பொழுது கட் பண்ண, இப்பொழுது பதிலுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஒயிட்டினுடைய குயினினால் மேற்கொள்ளப்படுகிறது. பாருங்கள், குயின் போகின்றது H5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த சூழ்நிலையில் இப்போது ராஜாவுக்கு செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கவனமாக பாருங்கள், இந்த செக்கை தடுப்பதற்காக இவர் இந்த சிப்பா இங்கே தள்ளுவராக இருந்தால் இந்த குயினானது இங்கே வெட்டி இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த ரூக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், அடுத்த நகர்வு G6 சிப்பாய் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இது இதன் காரணத்தால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் வாய் தன்னுடைய குயிலினால் இங்கே வெட்டி செக் அடிக்கின்றது. அடிக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக்கானது போகப் போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது பிளாக் என்ன செய்கின்றது என்றால் பாருங்கள், பேக்குக்கு போகலாம். தன்னுடைய சிப்பாயை நகர்த்தாமல், இப்போ இங்கே வச்சதன் பீட்பாடு தன்னுடைய சிப்பாயை நகர்த்தாமல் பதிலுக்கு கிங்கை E7 இங்கே நகர்த்துகின்றது என்று வைப்போம். இங்கே பாருங்கள், புறத்திலிருந்து பாருங்கள், அதாவது இந்த கிங்கை இங்கே நகர்த்துவதாக வைத்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். இப்பொழுது கிங் போன்றது E7. ஆம், இனிவரும் மூக்களை கவனமாக பாருங்கள். இப்பொழுது கிங்கை E7க்கு நகர்த்தியதன் பீட்பாடு வாய்ஸ் என்ன செய்கின்றது என்றால் இப்போது வெட்டி செக், சிப்பாயை வெட்டி செக் அடிக்கின்றது. அடிக்க கிங் போகிறது F7க்கு நகர்த்தப்பட, இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் C4 அண்ட் பியூட்டிபிள் செக். மீண்டும் இங்கே செக் வைக்கப்படுறது மிகவும் விக்கெட்டான சூழ்நிலைக்கு விலைக்கு தள்ளப்படுகின்றது. பாருங்கள் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக கிங் போகிறது G6. இது ஒரு பாக்ஸ் இருக்கின்றது, போகின்றது. இது ஒரு மிஸ்டேக்கான மூ. இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே தோல்வியடைய வேண்டிய நிலை வைட் விலைக்கு ஏற்படும். பாருங்கள், அடுத்த நகர்வாக குயின் F5 அண்ட் பியூட்டிபிள் செக். ஆம், இப்போது அதிகம் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது உடல் பட்டி இருக்கின்றது. கிங் போகிறது H6க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த பகுதிக்கு D4 அண்ட் பியூட்டிபிள் செக். இது வந்து டிஸ்கவர்ட் செக் என்று அழைக்கப்படும். இப்பொழுது மந்திரியினால் இங்கே செக் அடிக்கப்படுகிறது. பாருங்கள், இப்போ சிப்பாய் தள்ளினுடன் மந்திரியினால் செக் அடிக்கப்படுகிறது. இது வந்து டிஸ்கவர்ட் செக் என்று அழைக்கப்படும். தற்போது என்ன செய்யலாம் என்றால் இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளலாம், தள்ளுகின்ற பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. இதை தடுக்கும் விதமாக அடுத்த நகர்வாக H4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்பொழுது மந்திரி குயின் சிப்பாய் என்பன பிளாக் சிப்பாயை இலக்கு வைக்கின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் E7. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தை இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வாக H+G5 அண்ட் பியூட்டிபிள் செக். இப்போ டபுள் செக், பிஷப் மன்னிக்க வேண்டும், சிப்பாயினாலும் செக் அடிக்கப்படுது ராஜாவுக்கு, அத்துடன் ரூக்கினாலும் செக் இங்கே அடிக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது கிங் போகிறது G7க்கு நகர்த்த, இப்பொழுது அடுத்த ஒரு அடி விழுகிறது. பாருங்கள், குயின் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட், தட்ஸ் இட். இது வந்து முதலாவது ரிக், அதாவது டெமியானோ டிவென்ஸ் என்ற செஸ் ஓப்பனிங் இருக்கின்ற இந்த ரிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது தன்னுடைய மந்திரியை தியாகம் செய்து எவ்வாறு இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை பெற்றது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க முழுக்க தமிழிலே பார்க்கலாம். வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்தது CE5.
இது வந்து சிசிரியன் டிஃபென்ஸ். அடுத்தது B4, இது வந்து சிசிரியன் டிஃபென்ஸ் தான். விங் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். இப்பொழுது சிப்பாயினை சிப்பாய் வெட்டவில்லை, பதிலுக்கு என்ன செய்கிறது என்றால் பிளக் தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது E6. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வாக சிப்பாயின் சிப்பாய் வெட்ட பதிலுக்கு பிஷப் கிராஸ் C5. ஓகே, பிஷப்பினால் இப்பொழுது இங்கே சிப்பாய் வெட்டப்படுகின்றது. கவனமாக பாருங்கள், இப்பொழுது அடுத்த நகர்வாக D4 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இதன் ஊடாக இப்பொழுது கட்டாயமாக இந்த பிஷப்பினை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இந்த சிப்பாய் கட் பண்ணிவிடும். கவனமாகவும் முழுமையாகவும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வாக பிஷப் பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது B6. அடுத்ததாக பிளாக் என்ன ஒயிட் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய சிப்பாயை முன்னோக்கி தள்ளுகின்றது, அதாவது C3. ஓகே, அடுத்த நகர்வு D5. ஓகே, வெட்டுக் கொடுப்பதற்காக வெட்டவில்லை, இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது, தள்ளியாச்சு. அடுத்த நகர்வாக நைட் வந்து C6. ஓகே, பிளாக்கினுடைய நைட் இங்கே நகர்த்த. அடுத்ததாக பிஷப் D3. ஆம், இப்பொழுது இந்த சிப்பாய் ஒன்று விளக்கு வைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். தற்போது இந்த பிஷப்பானது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. இவர்கள் இங்கே காசலிங் செய்வார்களாக இருந்தால் இந்த சிப்பாயை வெட்டும், வெட்டி ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது. பாருங்கள், பொறுத்திருந்து. அடுத்த நகர்வு வந்து நைட் GE7. ஓகே, நைட் நகர்த்தப்படுறது E7 நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வாக நைட் F3, வைட்டினுடைய நைட் நகர்த்தப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று நைட் F3. ஓகே, அடுத்த நகர்வாக காசலிங், பிளாக் ஒரு காசலிங்கை செய்கிறது. இதன் ஊடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். பாருங்கள், இந்த ஆட்டத்திலே வைட் பிஷப்பானது தன்னுடைய பிஷப்பினை தன்னை அது தியாகம் செய்கின்றது, அதாவது சாக்ரிஃபைஸ் செய்கின்றது. இப்பொழுது வெட்டுக் கொடுக்கிறது, வெட்டி செக் அடிக்க கட்டாயமாக வெட்ட வேண்டும். இப்பொழுது வெட்டுகின்றார் கிங்கினால். இப்பொழுது இங்கே கிங்கினால் வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் வேறு அடிக்கப்படுகின்றது நைட்டினால். ஓகே, வைட் நைட்டினால் செக் அடிக்க இப்பொழுது இரண்டு வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று, இந்த கிங்கி இங்கு வரலாம், அல்லாவிட்டால் அங்கு இதிலிருந்து இங்கு போகலாம். பார்க்கலாம், இப்பொழுது இங்கே செக் அடிக்க என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். கிங்கானது செக் அடிக்க G8 போகின்றது. ஆ, இங்கே போய்விட்டது. இதன் காரணத்தினால் இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்ததாக குயினை கொண்டே இங்கே செக் அடிக்க கொண்டே வைக்கின்றார். இங்கே வைக்க என்ன நடக்கிறது என்றால் அடுத்த அடித்தே செக்மேட் ஆக போகிறது. எனவே இதை தடுக்க வேண்டுமானது கட்டாயமாக ரூக்கை நடத்த வேண்டும். இப்பொழுது ரூக் நகர்த்தப்படுறது இங்கே ரூக் நகர்த்த இப்பொழுது அடுத்த அடி கிங் H7 அண்ட் பியூட்டிபிள் செக். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பட்டி இருக்கின்றது, அங்கே நடத்தப்படுகிறது கிங் போகிறது F8 நடத்தப்படுகிறது. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம் பிஷப் A3. இப்பொழுது இந்த நகர்வை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இங்கே காட்டப்படுகின்ற இந்த பிஷப்பானது இங்கே பின் செய்கின்றது, நைட்டை தூக்க முடியாது. எனவே இங்கே அழகானது இங்கே வெட்டி செக் அடிப்பதன் ஊடாக அழகானது ஒரு செக்மேட். அத்துடன் இந்த பிஷப்பை நீங்கள் கவர் கொடுக்கலாம், கொடுத்தாலும் இந்த பிஷப் வட்டிவிடும். அல்லது குயினை கவர் கொடுக்கலாம், கொடுத்தாலும் இந்த பிஷப் கட் பண்ணிவிடும். பாருங்கள் அந்த நகர்வுகளை. ஒரு விஷயம், அடுத்த நகர்வாக பிஷப் C5. இது ஒரு பிளண்டர். அடுத்ததாக பிஷப் நகர் பிஷப் வெட்ட அடுத்த குயினை கவர் கொடுக்குற குயினையும் வெட்டுகின்றது. அடுத்ததாக ஒரு சிப்பாய் நகர்த்துகின்றார். சிப்பாய் நகர்த்த இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட், அதாவது குயின் H8 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இந்த ஆட்டத்திலே டோட்டலி பைட் வின் பண்ணி விட்டது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு செஸ் ரிக்ஸ் அண்ட் ரேப், அதாவது ஒரு அழகானதொரு செக்மேட். இந்த மூக்கடி நூடாக இந்த மூவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஓப்பனரை இலகுவாக வெல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.